வணக்கம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12, டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12:40 மேல் ஆகுது. மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்ருக்கு. 38,360 ரேஞ்ச் மேலே ட்ரேடிங் போகுது. ஸோ நமக்கு அதனால் பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால் பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றனால கேண்டலினுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு அப்படியே அந்த கேண்டில்ந்து ஸ்ட்ரைட் லைன் போகுது பாருங்கள், அதான் என்ட்ரி பாயிண்ட். பை அட் 38,365.90 பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ மேலே ரெண்டு க்ரீன் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ 38,365.90 வந்திருக்க அந்த பை கால் 38,461.80 ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதான் அப்படின்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அப்படி நம்ம ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதையும் டெய்லி வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு டியூஸ்டே வந்து என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத வாட்ச் பண்ணதில் இப்போதைக்கு நமக்கு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜென்ரேட் ஆயிருக்க அந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒரு 12 PM அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத ரொம்ப மெயினாக வந்து பார்க்குறோம் ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில். ஸோ இதுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா மார்னிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ஸ்லோவாயிருச்சு, மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம ஒரு 12 PM அந்த 12 மணிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைத்தில் எப்படி என்ட்ரி கிடைக்குது அப்படின்றத தான் வாட்ச் பண்ணுறோம். ஸோ இது நம்ம டெய்லி வீடியோஸ்லேயும் கூட நம்ம வந்து சொல்லியிருக்கோம் தான். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஜென்ரேட் ஆன பை கால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏற ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதில் ஒரு ஸ்பெஷல் ஒரு பெனிஃபிட் இருக்குது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த சார்ட்டில் வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணியிருக்கோம். பையிங் ட்ரெண்ட் அப்படிங்கிற கேண்டில்ஸ்னுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஃபிக்ஸ் ஆயிரும், அதே செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகும். ஸோ யார் வேணாலும் சரி ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடிங்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரீன் கலரில் கேண்டில் பாருங்கள், ரெண்டாவது கேண்டில் ட்ரேட் ஓப்பன் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ 38,370 பையிங் ரேஞ்சில் தான் போகுது. யார் வேணாலும் இப்போ பார்த்தீங்கன்னா கூட ஓகே பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதான் கேண்டில்ஸ் க்ரீன் கலரில் போகுது. என்ட்ரி பாயிண்ட் என்ன எடுக்கலான் இருக்குது, அதிலே சஜஷன்ஸ் வருது. 38,365.90 பை பண்ணலான்ட்டு அந்த பாயிண்ட்டே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி டார்கெட் எதிர்பார்த்தாலும் 38,461 எதிர்பார்க்கலாம். ஒரு ஃபஸ்ட் டார்கெட்டை எய்ம் பண்ணால் இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலான்ட்டு அதிலே சஜஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ டெய்லி ஜஸ்ட் நம்ம அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இல்லை வர ட்ரெண்டை பார்த்துட்டு அதுக்கு வர என்ட்ரிஸை பார்த்து கூட நீங்கள் ட்ரேடிங் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். இல்லை இல்லை வர ட்ரெண்டை யூஸ் பண்ணி உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸ் நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஃபியூச்சர்ஸ் பண்ணுறவங்க ஓகே ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு ட்ரெண்டை வச்சுட்டு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அந்த மாதிரியும் பை பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு கால் ஆப்ஷனும் ஷோ பண்ணுறோம் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கால் ஆப்ஷன் பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆப்ஷன்லையும் எப்படி கால் ஜென்ரேட் ஆகி எப்படி மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குன்ட்டு. ஸோ இப்போதைக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு 3 மினிட்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக டார்கெட்டாக ஸ்டாப் லாஸான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:00 மேலாகுது. இன்றைக்கி நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1:30 போல் பார்த்தீங்கன்னா 38,450 ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. பட் ஆனால் அந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணவே முடியல. அந்த 1:30க்கு பார்த்திங்க அப்படின்னா யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, அதனால் அந்த மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் அகெயின் வந்து பையிங் ரேஞ்ச் வந்துட்டு இப்போ 2:00 அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் அகெயின் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகுது. இந்த ரைசிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 38,365 வந்திருக்க பை கால் ஒரு 100 பாயிண்ட் மேலே ரைஸ் ஆகி ஃபஸ்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து ட்ரேடிங் வந்து போகுது. ஈவன் மார்க்கெட் பார்க்குறதுக்கு 38,500 ரேஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இப்படி தான் இந்த சார்ட்டில் நமக்கு இன்னைக்கு பை கால் ஜெனரேட் ஆகி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீடைல் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன். ஸோ இந்த தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆக போகிற ஆப்ஷன் தான். 37,500 கால் ஆப்ஷன் இந்த மணி ஆப்ஷன் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த மணி ஆப்ஷன்றனால வேல்யூஸ் வந்து பார்க்குறதுக்கு ஹெவியாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு பை கால் வந்திருக்கு 8:49 பையின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. வந்திருக்கிறது இப்போ பார்த்திங்க அப்படின்னா 1,000 ரூபீஸ்க்கு மேலே ட்ரேடிங் போயிட்டுருக்கு. ஒரு மோர் தன் 150 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஃபியூச்சரும் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸ் ரைசிங்கில் ஏறிக்கிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக ஆப்ஷனில் அப்ளை பண்ணியும் நீங்கள் வந்து பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம். இல்லாட்டினா ஃபியூச்சரை பார்த்துட்டு அதில் வச்சு ட்ரேடிங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்ட் ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மணி ஆப்ஷன் ரெஃபர் பண்ணுறோம். ஏன்னா அதில் கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும், அதில் வர கால்ஸும் வந்து ஃபியூச்சர் மாதிரி அப்படியே எக்ஸாக்டாக இருக்கும். அதே அவுட் ஆஃப் த மணி அதெல்லாம் வந்து கேண்டில்ஸ் பெருசாக இருக்காது. நம்ம ஸ்ட்ராட்டஜி ஏன்னா கேண்டில்ஸ் மூவ்மெண்ட்டை வந்து பேஸ் பண்ணி தான் வந்துருக்கு. ஸோ அது அஃபெக்ட் ஆகும். அதுக்காண்டி தான் வந்து இந்த மணி ஆப்ஷன் பண்ணுங்கன்னு வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். இல்லாட்டி அவுட் ஆஃப் த மணி அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபியூச்சர் பார்த்துட்டு அதில் வர என்ட்ரிஸ் வச்சு கூட நீங்கள் ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீ சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க, அதில் வர ட்ரெண்டை ஃபாலோ பண்ண போகிறீங்க. உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.